இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். நைட்டு நம்ம திருச்சிராப்பள்ளிலேருந்து காரைக்குடி வரைக்கும் ஒரு ட்ராவல் வகுதி இந்த ட்ரெயினில் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அகைன் இந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பி ஹூப்ளி வரைக்கும் போக போகுது. காரைக்குடி ஜங்ஷன் ஹூப்ளி ஸ்பெஷல். ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூ எடுக்கிறக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து நிறையா அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்குது, அதே போல் ஸ்லீப்பர் ப்ளஸ் ஒரே ஒரு ஏசி 3 டயர் இருக்குது. அந்த கோச்சஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பார்த்துட்டு ப்ளஸ் டிபார்ச்சரை நம்ம பார்க்க போகிறோம். அண்டு உலக வரலாற்றிலே முதல் முறையாக காரைக்குடிலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி ஹூப்ளி, அதாவது கர்நாடகாவுக்கு ஹூப்ளிக்கு வந்து போக போகுது. அந்த ட்ரெயினோட ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ ப்ளஸ் அதோட ஒரு டிபார்ச்சர் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரயில்வேயோட ஒரு செகண்ட் கிளாஸ் கோச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நான் நைட்டே கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யாராவது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். இந்த ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு, அதாவது இந்த ட்ரெயின் வந்து காரைக்குடிக்கே வந்திருக்கும் அந்த டைமிங்கில் இந்த ட்ரெயினுக்கு ரிசர்வேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏன் இப்படி லேட் ஆகினாங்கன்னு தெரியல. ப்ளஸ் ஹுப்பள்ளியிலேருந்து காரைக்குடி வரதுக்கான புக்கிங்ஸ் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இந்த காரைக்குடியிலேருந்து ஹுப்பள்ளிக்கு போகிற சர்வீஸ் வந்து இன்றைக்கி, அதாவது 29th May 12 அப்புறம் தான் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் முடிக்கும்ல IRCTC, அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினுக்கான புக்கிங்ஸே ஓப்பன் ஆச்சு. ஸோ ஏன்னு தெரியல, வண்டி மொத்தமாக காலியாக போக போகுது. ஸோ லேட்டாக அறிவித்தாங்க, அதே மாதிரி வண்டி காலியாகவே போக போகுது பெங்களூர் வரைக்கும். பெங்களூர் வழியாக ஹூப்ளி வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து இப்படி தான் போக போகுது. என்ன பண்ணுறது, லேட்டரல் என்ட்ரியாக இருக்கே. இன்றைய தினம் காரைக்குடி சந்திப்பிலிருந்து திருச்சி, சேலம், பெங்களூர் வழியாக ஹூப்ளி வரை செல்லும் ஹூப்ளி சம்மர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் காரைக்குடி சந்திப்பிலிருந்து புறப்பட தயாராக உள்ளது. அண்ட் இந்த ட்ரெயினில் நிறைய கோச்சஸ் வந்து நார்த்தன் ரயில்வேட கோச் தான். எஸ்டபிள்யூஆர் கோச் வந்து ஒரு 2 இருக்குது, ப்ளஸ் அங்கே நடுவில் ஒரு 3 டயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று. ப்ளஸ் இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாமே நார்த்தன் ரயில்வேட கோச்சு, ஒரே ஒரு ஸ்லீப்பர் மட்டும் எஸ்டபிள்யூஆர், ப்ளஸ் ஒரே ஒரு அந்த ஏசி 3 டயர் மட்டும் எஸ்டபிள்யூஆர்ட்டு இருக்குது, மீது எல்லாமே நார்த்தன் ரயில்வேட ரேக் தான். ஸோ நார்த்தன் ரயில்வேட ரேக் எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்குது. நம்ம சாலிக்கையில் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ICFR இருந்தாலுமே பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸாக இருக்குது இந்த கோச்சஸ் எல்லாமே. அண்ட் நம்ம ட்ரெயினில் ஒரே ஒரு ஏசி 3 டயர் கோச் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது இந்த ஒரே ஒரு ஏசி 3 டயர் கோச் தான், B1 போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து ஒரு 6 ஸ்லீப்பர் கோச் S1லேருந்து S6 வரைக்கும் இருக்குது. அதே போல் இந்த சைடு வந்து ஒரு 2 அன்ரிசர்வ்ட் ஒரு SLRD இருக்குது. அதே போல் அந்த சைடும் நிறைய அன்ரிசர்வ்ட் ப்ளஸ் SLRD கோச்சஸ் எல்லாமே இந்த ட்ரெயினில் இருக்குது. நம்மளோட காரைக்குடி ஹுப்பள்ளி ஸ்பெஷல் ட்ரெயினோட ஏசி 3 டயர் கோச்சில் இருக்கும். இந்த ஒரு கோச் வந்து SWR கோச், அதாவது ஏசி 3 டயர் கோச் மட்டும். ஸோ பார்த்துக்கோங்க, நம் இந்த ஒரே ஒரு கோச் மட்டும் தான் போட்டிருக்காங்க, B1 மட்டும் தான் இந்த ட்ரெயினில் இருக்குது, வேறு எந்த விதமான ஏசி கோச்சஸ்லாம் கிடையாது. அந்த சைடு ஒரு 6 ஸ்லீப்பர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ க்ளீனாகவே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட காரைக்குடி ஹுப்பள்ளி ஸ்பெஷல் ட்ரெயினை லீட் பண்ண போகிற லோக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா WDG4 ஹுப்பள்ளி தான் வந்து லீட் பண்ணி ஹுப்ளி வரைக்கும் கூப்பிட்டு போக போகுது. அதே போல் நேற்று நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த WDG4D ஹுப்பள்ளி லோக்கோ தான் வந்து லீட் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ ரெண்டுமே ஹுப்பள்ளி ஷெட்டோட லோக்கோ தான், ஃபுல்லி எலக்ட்ரிஃபைட் ஸ்ட்ரெச் தான். பட் இருந்தாலும் இவங்க வந்து டீசல் லோக்கோமோட்டிவ் போட்டு தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் பண்ணுறாங்க. காரைக்குடி ஜங்ஷனில் ஷெட்யூல் டிபார்ச்சர் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 12:10 PM புறப்படுது. ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு நாள் சர்வீஸ் தான் இந்த ட்ரெயின்.
சார் சார் பாய் ஆ பாய் Bye, sir. நம்மளுடைய ஹூப்ளி காரைக்குடி ஸ்பெஷல் ட்ரெயின் காரைக்குடியிலேருந்து புறப்பட்டு போயிருச்சு. ஸோ அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிறப்பு ரயில் இன்னும் முன்னதாகவே தென்மேற்கு ரயில்வே அறிவிச்சிருந்தால் கண்டிப்பாக நிறைய பொதுமக்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். தற்போதுமே அதிக அளவிலான பயணிகள் இந்த ரயிலில் பயணம் செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த ரயிலை ஒரு சோதனை அடிப்படையில் 4 வாரங்களுக்கு தென்மேற்கு ரயில்வே இயக்கினால் பயணிகளுக்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பகுதி மக்கள் தெரிவித்தாங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ நான் உங்களையும் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் சிபி குமார். டாடா.